இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி தாதா மதுபன் ராஜயோகி படாயை படுத்தே ஹோ ராஜ்கெலியே இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த ராஜயோகத்தின் படிப்பை கொண்டிருக்கின்றீர்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக துமாரி நெய் படாயி இது உங்களுடைய புதிய படிப்பாகும் பிரச்சனை இசு படாயிமே கை பச்சே சல்தே சல்தே ஃபெயிலு க்யோ ஹோஜாத்தே கேள்வி இந்த படிப்பில் சில குழந்தைகள் போக போக ஏன் தோற்று விடுகின்றார்கள் ஏன் ஃபெயில் ஆகிடுறாங்க அப்படின்னு கேட்குறாரு உத்தரகி இசு படையுமே மாயாக்கே சாத்து ஹ பதில் சொல்கிறார ஏனெனில் இந்த படிப்பில் மாயாவோடு சேர்ந்து குத்து சண்டை பாக்ஸிங் இருக்கின்றது மாயாக்கி பாக்ஸிங்மே புத்திக்கோ பகுத்து கடி சோட்டு லகு ஜாத்திய இந்த மாயாவுடைய பாக்ஸிங்கில் சில நேரங்களில் புத்திக்கு மிக பெரிய அடி கிடைத்து விடுகின்றது காயம் ஏற்பட்டு விடுகின்றது சோட்டு லக்னேகா காரண் இந்த அடிப்பட்ட காரணத்தினால புத் புத்திக்கு அடி கிடைக்குது அந்த காரணத்தினால அந்த குழந்தைகள் பாபாவிடம் உண்மையாக இருப்பது இல்லை சச்சே பச்சே சதா உண்மையான குழந்தைகள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஓம் சாந்தி ஏதோ சப் வட்சோங்கோ ஹோகா கி ஹம் ஆத்மாவங்கோ பரமாத்மா பாபு படாதேக அனைத்து குழந்தைகளுக்கும் நம்பிக்கை இருக்கும் அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவே பாடம் கற்பிக்கின்றார் பாஞ்சு அசாரு வருஷ பாது ஏகி பார் பேதுகா பாக்கர் பேகது கே பச்சோங்கோ படாத்தேக ஐந்தாயிரம் வருடங்கள் கழித்து எல்லைக்கப்பாறுபட்ட தந்தை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கின்றார் கோயை நயா ஆதுமி ஏ பாத்தே சுனே தோ சமஜ்ன சக்கே யாரேனும் புதிய மனிதர்கள் வந்தார்கள் என்றால் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டால் அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை ருஹானி பாப் ரூஹானி பட்சே கியா ஹோத்தேஹ எபி சமைச்சனை சக்கேங்கே ஆத்மாக்களின் தந்தை ஆன்மீக குழந்தைகள் அப்படின்னா யார் ஆத்மாக்களுடைய தந்தை யார் இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க அவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கிறவங்களால புரிந்து கொள்ளவே முடியாத தும் பட்சே ஜான்தே ஹோ அம் சபி பிரதர்ஸ் குழந்தைகளாகி நாம் தெரிந்துள்ளோம் நாம் அனைவரும் சகோதரர்கள் யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஏ ஹமாரா பாப்பு பீஹ டீச்சர் பீஹ சுப்ரீம் குரு பீஹ இறைவன் நமக்கு தந்தையானவர் ஆசிரியரானவர் சுப்ரீம் குருவாகவும் இருக்கின்றார் தும்பட்சங்கோ எ ஜூர் ஆட்டோமேட்டிக்கலி யாது ரகேகா இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக நினைவில் இருக்கும் யாம் பைட்டே சம்சித்தே ஒங்கே சபி ஆத்மா உங்க ஹீ ரூஹானி பாப்பஹ இங்கு அமரும் பொழுதே அனைவரும் புரிந்து கொள்வார்கள் நாம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரை சபி ஆத்மையே உஸ்கோ யாது கர்த்தீங்க அனைத்து ஆத்மாக்களும் அந்த இறை தந்தையை தான் நினைவு செய்கின்றார்கள் கோய்பி தரம் காஹோ இப்போ அனைத்து ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் எந்த ரிலீஷனில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் கடவுளை தானே நினைக்கிறாங்க சபி மனுஷிய மாத்திர யாது ஜரூர் கருத்தைங்க சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா உள்ளத்தில் மனசால் உருகி நினைக்கிறாங்க வெளியில் தெரியாது ஆனால் எல்லாருமே உலகமே கடவுளை நினைக்குதுங்க கடவுளே இல்லைன்றவங்களே கடவுளை நினைக்கிறாங்கண்ணா மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் கடவுள் ஞாபகம் வருது எல்லோருமே கடவுளை நினைக்கிறாங்க பாப்னே சம்ஜாயாஹ ஆத்மா தோ சம்மே ஹைனா ஷிவ்பாபா புரிய வைக்கிறாரு ஆத்மா வந்து நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி தும் ஆத்மா யா பார்ட்டு பஜா ரஹேகோ அப்போ பாப்பு க தேக தேகு கே சர் தரம் சோடு அப்பினோ ஆத்மா சம்ஜோ இப்போ ஆத்மாவாகிய நாம் இங்கே உட்காந்து பார்ட்டு பிளே பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேகோன்னு நினைக்கும் பொழுது ஜாதி மதம் இனம் ஆண் பெண் தேர்டு ஜெண்டரு அப்புறம் பதவி படிப்பு எல்லாம் இந்த வேஷத்துக்கு தான் அதனால் பாபா சொல்கிறாரு இந்த வேஷமே நீங்கள் இல்லைங்க வேஷம் மாறிச்சுனா காஸ்ட் மாறும் சில சமயம் ரிலீஜியன் மாறும் ஜெண்டர் மாறும் பேர் மாறும் தேசம் மாறும் அதான் நேஷ்னாலிட்டி மாறும் இதில் மாறாதது நம்ம கருமை வினை நம்ம கூட வந்து வந்து சேர்ந்துடும் மற்றபடி மீதி எல்லாமே மாறிடும் எல்லாமே மாறும் ஆத்மா மட்டும் மாறாதது அதனால் இந்த தேகத்தோட இந்த தர்மங்கள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையும் புத்தியின் மூலமாக மறந்துட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம் எப்படி நடிக்கிறோன்ற விஷயத்தை கடவுளே உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு புருஷாரத்தை அனுசாரி ஹி சமிச்சு குழந்தைங்க கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம்தான் பாபா என்னதான் சொல்ல வராரு அப்படின்றதை புரிந்து கொள்கின்றார்கள் தும் ராஜு யோகி ஹோனா பாபா சொல்றாரு நீங்க ராஜ் யோகி தானே படனே வாலே சப் யோகி ஹி ஹோத்தேங்க இந்த பாடத்தை படிப்பவர்கள் அனைவரும் யோகியாகத்தான் இருக்கின்றார்கள் படானே வாலே டீச்சர்கே சாத்து யோக ஜரூர் ரக்னா படுத்தாக நம்மளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஷி பாபா இப்போ பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் எய்ம் ஆப்ஜெக்டுக்காபி மாலும் ரத்தாக இஸ் படாயிஸை ஹம் ஃபலானா பண்ணிங்க நம்மளுக்கு பாபா எய்ம் ஆப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த படிப்பு படித்தா என்ன ஆக போகிறோம் ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிட்டார படாயித்தோ ஏக்கு ஹீஹோ ககாஜா ராஜாவும் கா ராஜா பன்னிகி படாயி இது ஒரே ஒரு படிப்பு தான் இந்த படிப்பை படிக்கிறதுனால ராஜாவே தலைவணங்கும் ராஜாவாக தேவதையாக ஆகலாம் ராஜயோனா அதுக்காக தான் கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய யோகம் யோகம் ஆகும் ராஜாயை பிராப்து கர்ணே கேலியே பாப்சே யோக ராஜ யோகம் என்றால் ராஜ்ய பதவியை பிராப்தம் செய்வதற்காக பரம தந்தை தந்தையோட யோகா நினைவாகும் அவர் கோயி மனுஷிய ராஜ் யோக கபி சிக்கலான்னா சர்க்கை வேற எந்த மனிதனாலும் இந்த ராஜ் யோகத்தை தர முடியாது தும்கோ கோயி மனுஷியனையும் சிக்கலாத்தேங்க இப்போ உங்களுக்கு வேற எந்த மனிதனும் तुम பரமாத்மா தும் ஆத்மாவுங்கோ हैं पर இப்போ பரமாத்மாவாகிய शिव ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜ்யோகத்தை தருகின்றார் தும் ஃபீர் அவரவங்கோ சிக்கலாத்தேகோ பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு ராஜ் யோகத்தை கற்பிக்கின்றீர்கள் தும்பி அப்பனே கோ ஆத்மா சம்ஜோ ஷிவ் சொல்கிறாரு நீங்கள் கூட உங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் தும் ஆத்மாவுங்கோ பாப்பு ஹே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபாவே வந்து ஞானத்தை தருகின்றார் ஏ யாதனே ஜௌஹர் நெய் பர்த்தாங்க இந்த நினைவு இல்லாத காரணத்தினால ஆத்மாவில் அதாவது இந்த ஞானம் அப்படிங்கிற வாலில் அதில் நினைவு அப்படின்ற ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா மனதை தைக்காத இஸ்லேயே பௌத்தம் கே புத்திமை நெய் பயிர் தாங்க யோக சக்தி இல்லாமல் வெறும் ஞானத்தை சொன்னோம்னா நிறைய பேரோட புத்தின்ற பயில உட்காரதே கிடையாது தோ பாபா அமேஷா கத்தீங்க யோக யுக்துகோ யாதுக்கு யாத்திராமே ரகு கருசம்ஜாவோ எனவே தான் சிவ தந்தை எப்பொழுதும் சொல்கின்றார் யோக யுக்தாக இருங்கள் இறை நினைவு யாத்திரையில் இருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வையுங்கள் அம்பாயி பாயி கூசிக்கலாத்தேங்க நாம் ஆத்மா மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றோம் தும்பி ஆத்மாக பாப்பு டீச்சர் குருஹ நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா பரமாத்மா தந்தை ஆசிரியர் சத்து குரு ஆவார் ஆத்மா நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களோடைய ஆத்மாவை பாருங்கள் பல் காயன செகண்டுமே ஜீவன் முக்தி பரந்தூ இஸ்மே மேகனத்து பகுத்த புகழ் பாடப்படுகின்றது ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி ஜனக்கு மகாராஜாவுக்கு ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் உழைக்கினாங்க ஒரு செகண்ட்லலாம் கிடைக்கிற விஷயமே கிடையாது இது நீண்ட கால பயிற்சி பண்ணணும் ஆத்தம் அபிமானி நான் பன்னேசே துமாரே வச்சினோமே தாக்கத்து நெய்ற தீக ஆத்மா அபிமானி ஆகாத காரணத்தினால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சக்தியே இருக்கிறது கிடையாது கிளம்பி ஜிஸ் பிரக்கார பாப்பு சம்ஜாத்தேஹ உஸ் ரீதி கோயி சம்ஜாத்தேன ஏன்னா பாபா வந்து என்ன நினச்சிட்டு இந்த முரளி எடுக்கிறாரு அதே மாதிரி யாரும் முரளி எடுக்கிற மாதிரி தெரியலையே கோய் கோய்த்தோ பகுத் அச்சா ஹ எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக முரளி எடுக்கிறாங்க கோன் காண்டாக அவர் கோன் ஃபோலுங்க மாலும் தோசை படுத்தாங்கன்னா இதில் யார் முட்களாக இருக்கின்றார்கள் யார் மலராக இருக்கின்றார்கள் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் தானே ஸ்கூல்மே பச்சே பாஞ்சு சே தர்ஜா படுக்கர் ட்ரான்ஸ்ஃபர் ஹோத்தேங்க ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த எலிமெண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்து வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து போகிறாங்க அச்சே அச்சே பச்சே ஜப் ட்ரான்ஸ்ஃபர் ஹோத்தேங்க தோ தூசரே கிளாஸ்கே டீச்சருக்கோபி ஜெட்டு மாலும்படுத்தாங்க இப்போ ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர் சொல்லி தான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நல்லா படிக்கிற பசங்களை ஈஸியாக டீச்சர் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏ பட்சே தீக்கே ஹ இன்னொன்னே அச்சா ஹுவாக தபு ஊஞ்சி நம்பருமே ஹ இந்த குழந்த நல்ல படிக்கக்கூடிய குழந்த அப்புறம் அந்த டெஸ்ட்லாம் வைப்பாங்கள்ல மார்க் வாங்குறதெல்லாம் பார்த்தா அந்த டீச்சருக்கு தெரியுது இந்த குழந்த நல்லா படிக்கிற குழந்தை இவங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்றது அந்த டீச்சர் வந்து புரிஞ்சிக்கிறாங்க தவ ஊச்சி நம்பருமே ஆகியங்க அதனால தான் நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறாங்க தோ ஜரூர் சம்ஜிங்கே உங்கன்னா இப்போ டீச்சருக்கு புரியுமா புரியாதா குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் நல்லா படிக்கிறாங்க யார் டல் ஹெடாக இருக்காங்க யார் ப்ரில்லியாக இருக்காங்க எல்லாமே தெரியும் டீச்சருக்கு தெரியும் வஹ லௌகிக்க படாய் யஹான் தோ ஏ பாத்து நகி அது வந்து லௌகீக படிப்பு இங்கே அந்த விஷயமே கிடையாது ஏஹ பாரலௌக்க படாய் இங்கே இருக்கிறது பாரலௌக்க படிப்பாகும் பாரலோக்கிக சிவனே வந்து பாடம் எடுக்கிறார் அப்பா அப்பாவே டீச்சராக இருக்காரு யான் தொயானை கஹைங்கே எப்பலே பௌத் அச்சா படுக்கிறாயே ஹப்ச்சா படுத்தே ஹே இப்போ எலிமெண்டரி ஸ்கூலில் நிறைய மார்க் வாங்கிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்திருக்காங்க இல்லை டென்த்தில் நிறைய மார்க் வாங்கிட்டு ப்ளஸ் ஒனில் வந்திருக்காங்க அப்படியே தெரிஞ்சுப்பாங்க டீச்சர் டென்த்தில் எவ்வளோ மார்க்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கின குழந்தை ப்ளஸ் ஒன் வர்றதுன்னா இந்த குழந்தை இன்னும் நல்லா படிக்கும் அப்படின்றது டீச்சருக்கு தெரியுது ஆனால் நாம் எப்படி நம்ம எங்கே எக்ஸாமே ஃபைனல் எக்ஸாமே வரலையே ஆனால் நம்மளுக்கு ஒரே டீச்சர் ஒரே படிப்பு இன்னும் எக்ஸாம் வரல இதனால் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அடு மற்றவங்களுக்கு தெரியாது இஸ் இம்தஹான் மீ ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் தோ டீச்சர் சம்ஜெங்கே இஸ்னே படாயமே மெஹனத்துக்கு தப் ஆகே நம்பர்லே அப்போ இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறாங்க அதனால் அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்துருக்காங்கன்னா அந்த டீச்சருக்கு தெரியும் யகாந்தோ ஐசி பாத்து ஹைஹி நெய் படாயி ஜோ பலேசே கொய் படை ஹுயே நெய்ஹ இது வந்து புதிய படிப்பாகும் இந்த படிப்பு ஏற்கனவே படிக்கலை இதை ஃபஸ்ட்டு டைம் புது படிப்பு படிக்கிறோம் நயி படாயிங்க நயா படானே வாலா வாழாக இந்த பாடமும் புதுசு இந்த பாடத்தை எடுக்கிறவரும் புதியவர் சப நயேங்க எல்லாமே புதுசு தான் நயோங்க படாதேங்க புதிய ஆத்மாக்களுக்கு புதிய இறை தந்தை புதிய ஞானத்தை கற்பிக்கின்றார் உஸ்மே ஜோ அச்ச ரீதியை படுத்தேங்க தோ கஹைங்கே ஏ அச்சை புருஷார்த்தீங்க இதில் யார் நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் நல்ல முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஹ நயி துனியா கேலியே நயி நாலேஜ் இது வந்து புதிய உலகத்திற்கான புதிய ஞானமாகும் அவரு கோயி படானே தோ ஹை நை வேற யாரும் இங்கே பாடம் எடுக்கிறதே கிடையாது கடவுளை தவிர ஜினா ஜித்னா ஜோ அட்டென்ஷன் தேத்தேங்க உத்தனா ஊஞ்சு நம்பர்மே ஜாத்தேங்க இங்கே யார் எந்த அளவு அட்டென்ஷன் கொடுக்கின்றார்களோ அந்த அளவு உயர்ந்த நம்பரில் போகிறாங்க கொய்த்தோ பொகுத்தோ மீட்டே ஆக்யாக்காரி ஹோத்தேங்க சில குழந்தைங்க ரொம்ப இனிமையாக ஸ்வீட்டாக இருக்காங்க பாபா என்ன சொன்னாலும் செய்கிறாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கூடிய குழந்தைகளாக இருக்கின்றார்கள் இன்மே கோயி அவன் நம்ம டீச்சருக்கு தெரியுங்க யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க படிக்கிற லட்சணம் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் கூடவே முக்கியமான ஒரு விஷயம் நல்லாவும் படிக்கணும் அதே சமயத்தில் நல் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை படிப்பு ஒரு கண்ணுன்னா நல் ஒழுக்கம் இன்னொரு கண்ணாக இருக்கணும் அதனால் யாருக்கிட்ட அவகுணம் இல்லை அப்படின்றத நம்ம டீச்சருக்கு தெரியும் சலன்ஸே பார்த்து கர்ணேசே மாலும் படிச்சா நம்ம நடந்துக்கிற விதம் அதோட முக்கியமானது நம்ம பேசக்கூடிய விதம் இதிலேருந்து தெரிஞ்சிடும் நம்மளோட கேரக்டர் எப்படின்னு நாம வார்த்தைகளே கா காமிச்சிடும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிற விதம் பேசுகிற விதத்தில் தெரிஞ்சுப்பாரு பாபா பூச்சி தே சப்சேக பாபா வந்து கேட்குறாரு ஏ கைசா படா தேக யுஸ்மே கோயி காமி தோனேஹ இவங்க எப்படிங்க பாடம் எடுக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க இவங்ககிட்ட எந்த குறையும் இல்லையே இதெல்லாம் பாபா பார்க்குறாரு ஐசே பகுத்து ஹமாரே பூச்சே பிகர் சமாச்சார் கபி தேனா சில இடங்களில் சில சில சொல்கிறாங்க எங்கிட்ட கேட்காம பாபாவுக்கு மெசேஜ் கொடுக்க கூடாது எங்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து பாபாவுக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர் அப்படி இருக்காங்க கொய் அச்சா படாத்தே படாத்தேங்க கொய் சுருடு ஹோத்தே ஹ சில பேர் நல்லா பாடம் எடுக்கிறாங்க சில பேர் அவ்வளோ பிரில்லியண்டாக இல்லை மாயாக்கா வாரு பகுத்து ஹோத்தாக மாயாவும் எல்லார்டையும் போய் சண்டை போடுது நல்ல பாடம் எடுத்தாலும் சண்டை போடுது நல்ல பாடம் எடுக்கலைனாலும் சண்டை போடுது மாயாவோட வேலை எல்லார்ட்டையும் மோதுறது தான் ஏ பாப்பு மாயாக்காவாறு பௌத்தாங்க மாயா இன்னும் கோ தோக்கா பௌத் தேத்தேங்க மாயா அவ்வளோ சண்டை போடுது பாபாக்கு எல்லாமே தெரியுது ஆ சில பேரை மாயா வந்து ரொம்ப ஏமாத்திடுதுங்க பல் தஸ் வருஷ பி படாயாக பரந்தூ மாயா ஐசி ஜபர்தஸ்து தேக அகங்காராயா அவரு ஏ ஃபஸ்ஸா இப்போ பத்து வருஷம் நல்ல பிகே தானும் படித்தாங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ மாயா வந்திருக்கு தேக அகங்காரம் அப்படின்ற மாயா ஈகோ அதில் போய் மாட்டுறாங்க பாப்பு சம்ஜாத்தேன் ஜோபி பகல்வானுக உன் பேர் மாயாக்கி சோட்டு லத்தீஹ பாபா புரிய வைக்கிறாரு யாரு தன்னை பலசாலியா நினைக்கிறாங்களோ அவங்கள கூட இந்த மாயா விடுறதே இல்லை பெரிய அடியா ஒன்று கொடுக்குது மாயாபி பல்வானு பல்வானு ஹோக்கர் அடுத்தீங்க இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா பலசாலியிடம் பலசாலியா போய் சண்டை போடுது தொம்மு சமைச்சுத்தே உங்கே பாபானே ஜிஸ்மை பிரவேஷ்கியாங்க நம்பர் ஒன்று நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாயா யார் அதாவது பாபா யார் உடம்புல என்ட்ராகிருக்கிறாரோ அவர் நம்பர் ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே ஸ்ரீ கிருஷ்ணர் தான் லாஸ்ட்டு பர்த்தில் பிரம்மா பாபாவாக இருக்கார் அவர் உடம்புல தான் ஷிவ் பாபா வந்திருக்கிறாரு ஃபீர் நம்பர் வார்த்தோ பகுத்தகைன்னா அதுக்கப்புறம் வரி சைக்கிரமாக நிறைய பேர் இருக்கிறாங்க பாபா மிசால்கே ஏக்கு தோக்கோ தேத்தேக பாபா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று ரெண்டு பேரை சொல்லியிருக்கிறாரு இப்போ மம்மா யார் எப்படி பிரம்மா வந்து ஸ்ரீ நாராயணனோ மம்மா வந்து ஸ்ரீ லக்ஷ்மி அதையும் பாபா சொல்லியிருக்கிறாரு ஹோத்தேத்தோ நம்பர் வார் பகுத்தகை ஆனால் லக்ஷ்மி நாராயண் மட்டுமா இருப்பாங்க வரிசை கிரமமாக முதல்ல வந்த தேவதைகளே ஒன்பது லட்சம் இருக்கிறாங்க தானே ஜெய்சே டெல்லியுமே கீதா பட்சி பகுத்து ஹோஷியாக இருக்கேன் இப்போ டெல்லியில் வந்து கீதா ரெட் ஃபோர்ட்ல இருக்காங்க கீதா பெஞ்சி அவங்க நல்ல ப்ரில்லியு அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறாரு ஹை பட்சி படி மீட்டி அந்த குழந்தை வந்து பிரில்லியண்ட்டாகவும் இருக்காங்க கூடவே ரொம்ப ஸ்வீட் நேச்சர் அன்பாக இருக்காங்க இனிமையானவர்களாக இருக்கின்றார்கள் பாபா அமேஷா க கீதா தோ சச்சி கீதாஹ பாபா எப்பவுமே சொல்லுவார் அந்த கீதா பெஞ்சி இருக்காங்கள்ல டெல்லி ஸ்ரீஃபோர்ட்டில் அந்த கீதா உண்மையான கீதை கீதா அப்படின்னு சொல்லுவாராம் மனுஷ கீதா படுத்தேக பரந்து ஏ நெய் சம்ஜித்தேங்க கீ பகவான் கைசே ராஜ்யோகு சிக்காக்கர் ராஜாங்க ராஜா பனாயாத்தா மனிதர்கள் கீதை படிக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியாது கடவுளை வந்து ராஜ்யோகத்தை கற்பித்து ராஜாவை தலை வணங்கும் ராஜாவாக ஆக்கியுள்ளார் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது பரோபர் சத்தியுக்தா தரம் தா கல்கி பாத்துங்க ஒரு காலத்தில் இந்த பாரத நாடு சத்தியுகமாக இருந்தது அப்போ ஒரே தர்மம் ஒரே ரிலிஜியன் ஒரே நேஷ்னாலிட்டி இருந்தது ஒரே ராஜ்யம் நடந்தது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது ஆதிசனாத்தன் தேவி தேவ்தா தர்மம் இருந்தது இதெல்லாம் நேத்தி நடந்த விஷயந்தாங்க பாப்பு கத்தேன் கல் தம்கோ இத்தனா சாஹூக்கார் பணாக்கர் கையா நேத்திகை தான் வந்தேன் போன கல்பத்தில் உங்களை எவ்வளோ பெரிய செல்வந்தராக ஆக்கி சத்தியகம் அமுச்சிட்டு போனால் வந்து பார்த்தா உங்கள் நிலமை எப்படி இருக்கே தும் பத்மா பதம் பாக்யசாலி தே நீங்கள் பல கோடி மடங்கு பாக்யசாலியா இல்லை ஆனிங்க போன கல்பத்தில் அப்போ தொம் கியாபனு கையே ஹோ இப்போ என்னங்க உங்கள் நிலமை இப்படி ஆகிடுச்சி தும்மா ஃபீல் கருத்தே போனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா எப்படி தேவதையாக இருந்த நீங்கள் இப்படி டிஸ்சார்ஜ் பேட்டரியாக உட்காந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா ஒன்று கீதா சுனானே வாழும் சே கொய்க்கு ஃபீலிங் அத்திஹக்கியாக ஜராபினையும் சம்ஜித்தை அந்த கீதையை சொல்கிறவங்க சொல்லும் பொழுது ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா என்ன முதல்ல ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ஊஞ்சு தேஞ்சு ஸ்ரீமத் பகவத் கீதா ஹீ காயிஜா தீக இந்த உலகத்திலே மிக உயர்ந்தது ஸ்ரீமத் பகவத் கீதா ஆகும் கீதா கிதாப் பைட்டு படுத்தே வாசுனாத்தேக லௌகீக கீதை புக்கு படிக்கிறாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாப்தோ கிதாபினே படுத்தே ஸ்ரீ स्कूल ஸ்கூலுக்கு போனார் காலேஜுக்கு போனார் பாடம் படிக்கிறதுக்காக ஃபரக்தோ ஹைனா மனித டீச்சர் மனித குருக்கும் இறைவனை ஆசிரியராக இருந்து இறைவனை குருவாக இருக்கிறதுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது தானே உன் கீது கீ யாத்ரா தோ ஹைஹி நி இவங்களுக்கு வந்து நினைவு பயணமே கிடையாது அவத்தோ நீச்சே கிரித்தேகீர தேங்க சில பேர் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க சர்வ வியாபிகே கியான்சே சபு தேக்கோ கைசே பன்கேங்க இப்போ ஈஸ்வர் சர்வ வியாபி அப்படின்னு சொன்னதுனால எவ்வளோ பெரிய இன்சல்ட் தெரியுமா ஷிவ் பாபாவை இன்சல்ட் பண்ண காரணத்தினால உங்கள் நிலமை பாருங்கள் எப்படி இருக்குது தும் ஜான் தேஹோ கல்ப கல்பாஹி ஹோகா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கல்பமும் உங்கள் நிலைமை இப்படி தான் நடக்கும் பாப்பு க தேக தும்கோ சிகலாக்கர் விஷை சாகர்சே பார்க்கரு தேக இப்போ ஷிவ்பாபா சொல்கிறாரு உங்களுக்கு ஞானத்தை புரிய வைத்து விஷ கடலிலிருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு கித்னா ஃபரக்காக இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க ஷாஸ்திர பண்ணாத்தோ பக்தி மார்க்கு ஹுவானா இப்போ சொல்லுங்கள் சாஸ்திரம் படிக்கிறது பக்தி மார்க்கம் தானே பாப்பு க கவிங்க ஏ பட்னேசே மெரேசே கோயின் தேவ்பாபா சொல்கிறாரு அந்த வேதம் சாஸ்திரம் படிக்கிறதுனால என்னை யாருமே அடையவே இல்லை சம்ஜித்தீங்க கோயிபி தரப்பு ஜாவோ பவுன்ஸ் நாக்கி ஜக சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு வண்டியில் வேணாலும் வாங்க எல்லா வண்டியும் ஒரு இடத்துல தான் மீட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மதுபனுக்கு போகிறோன்னா சிலர் ஃப்ளைட்டில் வராங்க சிலர் ட்ரெயினில் போகிறாங்க சிலர் வண்டியில் வராங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கார்லேயே கூட வந்து சேர்ந்துடுறாங்க ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி மவு மவுண்ட் அப்புக்கு வந்து வராங்க எல்லோரும் எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம எல்லாமே ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆக போகிறோம் அப்படிதான் ஒவ்வொரு ஒரு ஒரு மார்க்கம் பக்தி மார்க்கம் அப்படின்றது பல மார்க்கத்தை கொண்டது அந்தந்த ரிலீஜியனில் நினைக்கிறாங்க எங்கள் ரிலீஜியன் மூலமாக நாங்கள் கடவுளை அடைஞ்சிடுவோம் எங்கள் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாரு எந்த மார்க்கமும் எங்கிட்ட வந்து சேர்க்கலைங்க அதனால தான் நானே கீழே இறங்கி வந்திருக்கேன் எல்லோரையும் கூண்டோட கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரே மார்க்கம் ஒரே வழி என் வழி தனி வழின்னு சொல்கிறாரு நாம் வந்து இங்கே பூலோகத்தில் தான் முட்டிகிட்டு கிடந்தோம் பல இடத்துக்கு போனோம் கோவிலுக்கு போனோம் சர்ச்சுக்கு போகணும் மசூதிக்கு போனோம் புத்த விகாருக்கு போனோம் கடைசியில் தெரியுது பரந்தாமம் வந்து மேலே இருக்குது நம்ம எல்லாமே தான் சுத்திட்டு இருக்கிறோம் அந்த பூல் புலையாக்கா கேள்ன்னு சொல்வார்ல அந்த மாதிரி இந்த விளையாட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம கடவுளை தேடு தேடுன்னு தேடிகிட்டு இருக்கோம் இப்போ கடவுளே வந்து நம்மை கரும தலைகளிலிருந்து விடுவித்து வாபஸ் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றார் கபி கபிக பகவான் கிருஷ்ண கிஸ் ரூப்மே ஆக்கர் இங்கே சில பேர் சொல்கிறாங்க கடவுள் ஏதானும் ஏதேனும் ஒரு ரூபம் தரித்து வந்து பாடம் எடுப்பார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஜபு பாப்கோ ஆக்கர் படானாக தோஃ தும் கே படாத்தே ஓ அப்போ பாபாவே வந்து பாடம் எடுக்கணும் அதாவது கடவுளே வந்து பாடம் கற்பிக்காரு கற்பிப்பார்னு சொல்கிறாங்களே அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன இருந்தீங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்களே கேட்குறாரு பாபு சம்ஜாத்தேங்க கீதாமே ஆட்டையுமே நமக்கு மிசல் கொய் ரைட் அக்ஷருங்க ஷிவ் பாபா புரிய வைக்கிறார மற்ற சாஸ்திரங்களை விட கீதையில் வந்து இப்போ நிறைய மாவில் கொஞ்சமாக உப்பு போடுற மாதிரி கொஞ்சம் உண்மைகள் இருக்குது அப்படின்னு பாபா जिससे तुम தும் सकते हो ஹோ இதன் மூலமாக நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார பாப்பு சேகாமே நமக்கு சத்தியமே தோ கோபி ஆதி ஹோத்தேகி பாபா இதையும் சொல்றாரு கீதையில சில வார்த்தைகள் கரெக்டா இருக்கு ஆனா சத்தியகத்துல எந்த கீதையுமே இருக்காது எந்த சாஸ்திரமும் இருக்காது பக்தி மார்கை சாஸ்திர இந்த கீதை அப்படின்ற சாஸ்திரம் சத்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரம் ஆகும் ஐசா நெய் கேங்கே கி அனாதீக கீதை சத்திகத்திலிருந்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாத ஷுருசே சலே முடியாது சத்திகம் ஆரம்பிச்சதுல இருந்து தான் புது சிருஷ்டி புது சிருஷ்டி வந்ததுல கீதை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தான் நெய் அனாதிகா அர்த்த நெய் சம்ஜிதே அனாதியோட அர்த்தம் கூட யாருக்கும் தெரியல பாப்பு சம்ஜா தேக எபி ட்ராமா அனாதி பரோபருகிவ் பாபா புரிய வைக்கிறாரு ட்ராமா அனாதியானது கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தும்கோ பாப்பு ராஜ்யோக சிகிலா தேங்க இப்போ உங்களுக்காக ஷிவ் பாபா வந்து ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றார் பாப்பு க தேங்க தும் அபிசிக்கலாத்தாகும் பெரு குமுஹோஜாத்தாகும் ஷிவ்பாபா சொல்கிறாரு உங்களுக்கு நான் இப்போ உட்காந்து ஞானத்தை புரிய வைக்கிற ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் அதுக்கப்புறம் நான் மறைந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சத்தியத்தில் போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தன்னை தானே மறைச்சிப்பார்ல அதுதான் இப்போவே சொல்கிறார் சப் குச் கற்கே அப்னே ஆப்பு சிப்பாயா எல்லா வேலையும் கடவுள் தான் செய்கிறார் கடைசியில தன்னை தானே மறைத்து கொள்ள போகின்றார் தும் கஹேங்கே அம்மார ராஜ்ய அனாதீ தா நாம் சொல்றோம் நம்மளுடைய ராஜ்யம் அனாதியானது ராஜ்ய வகிஹ சிற்பு பாவன்சே பதில் பதித்து கொனேசே நாம் பதில் ஜாத்தாங்க பாபா சொல்கிறாரு ராஜ்யம் அதே ராஜ்யம்தான் ஆனால் ஆத்மாக்கள் தூய்மையிலிருந்து இறங்கி தூய்மையற்ற பதீதமான ஆத்மாக்களாக மாறினதுனால தான் அந்த அப்படி இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறார் ராஜ்யம் அதே தான் தூய்மையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தது ராமராஜ்யம் பதீத்தமானதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் அப்போ பேர் வந்து மாறிவிடுகின்றது தேவ்தாக்கே பதிலே ஹிந்து காலாத்தேக ராமராஜ்யம் இருக்கும் பொழுது நம்ம தர்மத்தோட பேர் என்னது ஆதி சனாத்தன் தேவி தேவ்தா தர்மம் ராவண ராஜ்யத்தில் ஹிந்து தர்மம்னு பேரை மாற்றிக்கிட்டீங்க ஐத்தோ ஆதி சனாத்தன் தேவி தேவ்தா தர்மக்கே ஹைனா இப்போ நம்ம எல்லாருமே ஆதி சனாத்தன தேவி தேவ்தா தர்மத்தை சார்ந்தவர்கள் தானே ஜெய் சே தூஸ்ரே சத்தோ பிரதான சே ரஜோ தமோமே ஆத்தேக தும்பி ஐசே உத்தர தேஹோ இப்போ எப்படி வந்து மற்றவங்க வந்து கீழே இறங்குறாங்கள்ல அந்த தர்மஸ்தாபகர்கள் கீழே இறங்கும் பொழுது சத்தோப்பிரதான நிலையிலிருந்து சத்தோவுக்கு வராங்க அதுக்கப்புறம் சத்தோ நிலையிலிருந்து ரஜோவுக்கு வராங்க ரஜோவிலிருந்து தமோவிற்கு வருகின்றார்கள் ரஜோமே அத்தேகோத்தோ அப்பவித்ரதாக்கா காரண் தேவ்தாக்கே பலே ஹிந்து தேகோ இந்த ரஜோவில் இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த தேக அபிமானம் இருந்துச்சு அதனால் நம்மளுடைய தர்மத்தோட பெயரை வந்து ஹிந்து தர்மம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் நைத்தோ ஹிந்து ஹிந்துஸ்தான்கா நாமக்கியாக இல்லையென்றால் ஹிந்து மற்றும் ஹிந்துஸ்தான் நாட்டினுடைய பெயர் அடையாளம் என்ன தும் அசுல்மே தோ தேவி தேவ்தா தேனா இப்ப உண்மையிலே நீங்கள் நம்ம எல்லாருமே தேவி தேவதைகள் தான் தேவ்தா ஏன் சதைவ பாவனுகோ தேக தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையானவர்கள் அபித்தோ மனுஷ தர சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் ஆகிவிட்டார்கள் அதனால அந்த பெயரை வந்து ஹிந்து அப்படின்னு நாம தான் மாத்திட்டோம் தூய்மை அழந்ததுனால பூச்சோ ஹிந்து தரம் கபு கிருஷ்ண்கியா அதே நீங்கள் கேட்டு பாருங்கள் ஹிந்து தர்மம்னு இருக்குல்ல அது எப்போ யாரால எங்கு எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டது ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்ம தா ஜிஸ்கோ பாரடைஸ் ஆதி பகுத் பகுத் நாம் தேதேஹ இப்போ ஒரு காலத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் பாரத நாட்டில் இருந்தது அதை பேரடைஸ்னு சில பேர் சொன்னாங்க ஸ்வர்க்கம்னு சில பேர் சொன்னாங்க விதவிதமான பெயர் வைக்கப்பட்டு இருந்தது ஜோ பாஸ்ட் ஹுவா ரிப்பீட்டு ஹோனாக எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும் அம் இஸ் அமே தும் ஷுருசே லேக்கர் அந்த தக் சபு ஜாந்தே ஹோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே ஜான் தே ஜாயங்கே தோ ஜீதே ரஹேங்கே ஞானத்தை எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்தளவு மாயாயிட்டிருந்து தோல்வி அடைய மாட்டோம் கொய்தோ மறுபி ஜாத்தே பாப்கா பன்தேக தோ மாயாக்கு யுத்தம் செலுத்திங்கன்னா சில பேர் இறந்தே போயிடுறாங்க அதாவது மாயாவோட சண்டையே சண்டை நடக்குது இல்லை யுத்தமே நடக்குது அதில் இங்கே இறந்து போய் அவங்க வேறு இடத்துல இரு அதாவது கலியுகத்துக்கு போயிடுறாங்க இங்கே இறந்துடுறாங்க ஏன்னா மாயா வந்து யுத்தம் பண்ணது பாபாவுடைய குழந்தைங்களை தேடி தேடி பார்த்து வதம் பண்ணிட்டு இருக்குது யுது ட்ரேட்டர் பண்படுத்தே இந்த யுத்தம் நடக்கும் பொழுது சில நல்ல பக்காவான பிகேஸ் தேச துரோகிகள் போல ட்ரேட்டராக மாறுறாங்க ராவன் கே தேம்கே பனே பிற ராவன் ராம்கே பனே பட்சம் பர்ஜீத் பகன் அப்படி தர ஃபுல்லேஜாக தாங்க இப்போ நாம் இங்கே கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ராவணோட குழந்தையாக இருப்போம் இருந்தோம் இப்போ கடவுள் கிடச்சிட்டார ராமரோட குழந்தையாக இருக்கிறோம் ஆனால் சில குழந்தைங்க வராங்க ராவணோட குழந்தைங்களையும் சரி ராமரோட குழந்தைங்களையும் சரி வெற்றி அடைந்து தன் பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க கொய் பீமார்கோப்படுத்தே ஹேன் ஃபீர் நான் வஹாங்கே ரே நான் யான் கே ரே இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ அங்கே இருக்கிறவங்களும் இருக்கிறதில்ல இங்கே இருக்கிறவங்களும் இருக்கிறதில்ல நான் குஷிஹேன் நான் ரஞ்சுஹேன் பாபா சொல்கிறாரு எனக்கு யார் மேலேயும் குஷியும் இல்லை வெறுப்பும் இல்லை பீச்மே படையிற தேன் நடுவில் நின்றுட்டு இருக்கிறேன் துமாரே பாஸ் பி பகுத்துமே ஹே உங்கள்கிட்ட கூட நிறைய பேர் வராங்க அவங்க நடுவில் இருக்கிறாங்க பாப்காபி பூரா நெய் பந்தே ராவன் காபி பூரா நெய் பந்தே நடுவில் இருக்கிறாங்கன்னா அவங்க சிரேஷ்டமானவர்கள்னால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க பாபாவை மனசால ஏற்றுக்கிட்டு பாபா சொல்கிற நியமப்படி நடந்துருக்கணும் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்து ராவண்டியாவது போய் இந்த பழைய உலகத்தோட கல்ச்சரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் ஆனால் பாபா கொடுத்த இன்ஜெக்ஷன் இப்போ தான் வெளியில் போனதுக்கப்புறம் தான் வேலை செய்யுது அதனால அவங்க வந்து ராவண்டியும் போக மாட்டேங்கிறாங்க பாபா வீட்டுக்கும் போக மாட்டேங்கிறாங்க ராவண்டையும் போக மாட்டேங்கிறாங்க அபி துமுகோ புருஷோத்தம் சங்கம் யுகப்பர் இப்போ நீங்கள் புருஷோத்தமர் சங்கம் யுகத்தில் இருக்கின்றீர்கள் உத்தம் புருஷ் பண்ணை கேலியை புருஷாரத்து கரு ஒரு நல்ல மனிதனாக உத்தம் புருஷ் நல்ல ஆத்மாவாக ஆகுவதற்கான முயற்சியில் நாம் ஈடு ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் எப்படி சம்ஜினேக்கீ பாத்தேங்க இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் பாபா பூச்சி தேங்க ஹாத்மே ஹாத்து தோ பச்சே பட்சே உட்டாத்தேங்க அப்போ பாபா வந்து கேள்வி கேட்டாரில்ல கையை தூக்குங்கன்னு நிறைய பேர் கையை தூக்குனாங்க பரந்து சம்ஜானே ஜாத்தாங்க புத்தி நகைங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சம்ஜா ஜாத்தாக புத்தி நெய்ஹ சொன்னோடனே கை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியல புத்தியோ இல்லை அப்படின்னு அர்த்தம் பல் பாபா கத்தேக சுபு போலோ பாபா கூட எப்பவுமே என்ன சொல்லுவார் சுபமான வார்த்தைகளை பேசுங்கள் கதை தோ சபு ஹே ஹம் நரசே நாராயண் பண்ணிங்க ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாபா வந்ததுக்கப்புறம் இந்த ஞானம் உள்ளே இறங்கிச்சா என்னன்னு தெரியல சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நல்ல வார்த்தை என்னது பாபா கவிதைக ஷுபு போலோ பாபா சொல்கிறார் நல்லதை பேசுங்க கவிதைத்தோ சபுஹை நம் நரசே நாராயண் பனைங்கே அப்போ அந்த நல்ல வார்த்தையை பேசுங்கன்னொன்னே எல்லாரும் பிகே சொல்கிறாங்க நாங்கள் பாபா நரன்லேருந்து நாராயணனாக அவசியம் ஆகும் கதாபி நருசே நாராயண் பண்ணே கீஹ இந்த கதை கூட நரனை நாராயணன் ஆக்கக்கூடிய கதையாகும் அங்கேயான கால் மேபி சத்திய நாராயண்கி கதா சுந்தே ஹைனா எங்கள் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சத்திய நாராயணுடைய கதை கேட்டவங்க தானே நாம் வகத்தோ கோ பூச்சினை சக்தே அங்கே வந்து இந்த ஞானம் உள்ள இறங்கிச்சா யோகா பண்ணிங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க சத்தியுகத்தில் ஏன்னா எல்லா தேவதைகளும் இந்த ஞானத்தை மறந்துடுவாங்க ஏதோ பாப்புகை பூச்சி தேங்க ஆனால் பாபா தான் கேட்குறாரு தும் கே இத்தனி ஹிம்மத்தை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாருல்ல அவ்வளோ தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு துமை பாவன் பி ஜரூறு பண்ணாங்க கூடவே நீங்கள் தூய்மையும் அவசியம் ஆக வேண்டும் கொய் ஆத்தே ஹ தோ பூச்சா ஜாத்தாங்க இஸ் ஜனமே கொய் பாப்பு கரம் தோ நெகிங்கியே ஹே இப்போ யாராவது வந்தால் அவங்களை கேளுங்க இந்த பர்தில் நான் எந்த தவறும் செய்யலை தானே ஜென்ம ஜென்மாந்தர்கே பாப்பி தோ ही நாம் ஜென்ம ஜென்மமாக அறுபத்தி மூணு பிறவியில் பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்குறோம் அதை பற்றி இப்போ கேட்கல இப்போ பாபா கிடச்சதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் செய்யலை தானே யுசு ஜனம்கே பாப்பு பத்தாதோ தோ ஹல்கே ஹோ ஜாயங்கே இப்போ நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து நான் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க பாபா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு உங்கள் மன பாரம் நீக்கப்படும் நீங்கள் லேஸாக ஃபீல் பண்ணலாம் நைன்த்தோ தில் அந்த காத்தா ரஹேகா இப்போ ஆத்மாவில் இருக்கிற அந்த எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க ஜென்ம ஜென்மமான பாவம்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹல்கா ஆயிடுவீங்க லேசாகிடுவீங்க இல்லைன்னா ஆகும் தில் அந்த காத்தாரகே கா மனசாட்சியே கொன்னுடும் அப்படின்னு ஹோங்கே என்னவா இருந்தாலும் சரி உங்களால புருஷாத்தம் பண்ண முடிஞ்சாலும் சரி பண்ண முடியலனாலும் சரி ஆத்மா அபிமானியா இருந்தாலும் சரி அல்லது தேக அபிமானியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்க ஷிபாபாட்ட சொன்னீங்கன்னா மனசு லேசாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு கை பச்சே சச்சு நெய் பத்தாத்தேஹோ மாயா ஏக்குதம் சே கூசா லகா தேத்தீ ஆனால் சில குழந்தைங்க ரொம்ப இன்னோசன்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து உண்மையாக சொல்கிறதில்லை உண்மை சொல்லலைன்னா மாயா வந்து மூக்கை பிடிச்சி இழுத்துன்னு போகும்னு தெரியாத இன்னோசன்ட்டாக இருக்காங்க அதனால் லெட்டர் எழுதுறதில்லை பாபாவுக்கு சொல்கிறதில்ல அப்புறமா தான் மாயா அதனுடைய வேலையை காட்டுது உஸ் மேத்தோ ஷரீர்க்கோ சோட்டு லக்திங்க அந்த பாக்ஸிங்கில் சரீரத்துக்கு அடி கிடைக்குதே யூஸ்மே புத்திக்கோ பகுத்து சோட்டு லக்திங்க அதே போல் இந்த மாயாவோட நடத்துகிற யுத்தத்தில் நம்மளோடைய புத்திக்கு வந்து அடி கிடைக்குது காயம் ஏற்படுது ஏ பாபா பீச் அந்தேக இது எல்லா விஷயமும் பாபாவுக்கு தெரியும் ஏ பிரம்மா க தேக மேம் பகுத்து ஜென்ம்கே அந்துக்காகும் இப்போ பிரம்மா பாபா சொல்கிறாரு நான் பல பிறவிகளில் இது கடைசி பிறவி அப்படின்னு சொல்கிறாரு சப்ஷை பாவன்னு அபி சப்ஸே பத்தி தூம் எல்லாத்த விட தூய்மையாக இருந்த நம்ம தான் இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி பத்தீத்தம் ஆகிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறாங்க பிரம்மா பாபா எல்லாத்த விட தூய்மையானவர் ஸ்ரீகிருஷ்ணா லாஸ்ட் பரத்தில் பிரம்மா பாபா இப்ப பாவன் பண் அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி இந்த பிறவிலேயே தூய்மை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐசாத்தோ நெய் கத்தாகும் கி மே பரமாத் மகாத்மாகும் அந்த மாதிரி நான் சொல்லலை நான் ஒரு பெரிய மகான் ஆத்மா மகாத்மா அப்படிலாம் சொல்லலை பாப்பு பி பிகாரி சப்சே ஜாஸ்தி பதீ இப்போ பாபா கூட இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருல எல்லாருமே இந்த லாஸ்ட்டு பர்த்தில் பத்தீத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐசாத்தோ நெய் கும் கி மே மகாத்மாகும் அந்த மாதிரி நம்மளும் சொல்கிறது இல்லை நான் ஒரு பெரிய மகாத்மா அப்படின்ட்டு பாபா பி காத்ரி தேக எஸ் சப்சே ஜாஸ்தி பத்தீத்த இப்போ பாபா வந்து அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாராம் இருக்கிறதுலே அதிகமாக பத்தீத்தமானது அவர் தான் நாராயண் தான் இது ஷி பாபா கொடுக்குற மரியாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ம் ஐசா தோ நெய் கௌதாஹும் கி மே மகாத்மாகும் பாப பி காத்ரி தேதேஹே ஏ சப்சே ஜாஸ்தி பதீத்த அதனால் பாபா வந்து அந்த மாதிரி சொல்கிறதில்ல நான் ஒரு மகான் ஆத்மா அப்படின்ட்டு பாபா உங்களுக்கு உதவி தான் செய்கிறார இப்போ வந்து ஏழ்மை தான் நீங்கள் இருக்கிறீங்க சப்ஸே ஜாஸ்தி பத்தீத்தகை பாபா எல்லாத்த விட ரொம்ப பதீத்தமாக இருக்கின்றார் எந்த பாபா பிரம்மா பாபா பாப்பு க தேக மே பராய தேஷ் பராய பரா ஷரீர்மே ஆத்தாகும் ஆனால் ஷிவ் பாபா சொல்கிறாரு நான் வேற ஒருத்தவங்க நாட்டுக்கு வேறு ஒருத்தவங்களோட சரீரத்தில் வர ஏன்னா எடுக்கணும் சொந்த சரீரம் ட்ராமாவில் இல்லை இன்கே பகுத்து ஜென்மங்கே அந்தமே மே இன்மை பிரவேஷ்கர்த்தாகும் பிரம்மா பாபாவோடைய பல பிறவிகளில் கடைசி பிறவியில் பிரம்மா பாபாவோடைய உடம்பில் நான் என்ட்ராகிறேன் ஜிஸ்னே பூரை சௌராசி ஜனம் லியேங்க அவரு தான் எண்பத்தி நாலு பர்த்து முடிச்சிட்டாரேன் அப்போது எபி பாவன் பண்ணே கா புருஷாரத்து கர்த்தேங்க இப்போ பிரம்மா பாபா கூட தூய்மை ஆகுவதற்காக முயற்சியாளராக இருக்கின்றார் கபருதாருபி பகுத்து ரனாக ஹோத்தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது பாப்தோ ஜான்தே ஹைனா பாபாவுக்கு எல்லாமே தெரியும் தானே ஏ பாபா கா பட்சா பகுத்து நஸ்தீக்குங்க இந்த பாபாவோட குழந்த இருக்கார்ல யாரு பிரம்மா பாபா ஷிவ் பாபாவோட முதல் குழந்தை அது பக்கத்து சீட்லையே இருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கின்றது பிரம்மா பாபா ஒரு காலம் என்னை விட்டு போக மாட்டார கம்பைண்டு சொரூபமாக இருக்கிறாங்க இந்த லௌக்கீகத்தில் சொல்லுவாங்க சங்கர நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கரனும் நாராயணனும் இணைந்த சுரூபமாக இருப்பாங்க அந்த கோவில் நாராயண் கோவில்னு பேர் திருநெல்வேலியில் இருக்கு பாபா சொல்கிறாரு அந்த சங்கரன்றது ஷிவ்னு வச்சுக்கோங்களேன் பாபாவும் நாராயணனுடைய அந்த சோல் பிரம்மா பாபாவும் பிரியவே போகிறது கிடையாது கேள்வி நெய் ஆசை தாக்கி சோடு கருஜாவும் பிரம்மா பாபாவுக்கு அந்த மாதிரி தாட்டு கூட வராது பேசாமல் அந்த பாபாவை விட்டு போயிடலாமா உங்களுக்கு வருதா பிரம்மா பாபாவுக்கு வர்றது கிடையாது ஏக்குதம் அம்மாரே பாஜுமே போயிட்டாங்க எப்படிங்க வரும் பக்கத்து சீட்லெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாரு பாபா பாபாஹா எனக்கு ஒரு ஸ்ரீ பாபா போதுங்க மேரே கருமே போயிட்டாங்க என் வீட்டில் வாடகை விட்டுருக்கேன் வாடகை வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு பாபா ஜான்தேக அசி குடிபி கருத்தேக எல்லாமே பாபாவுக்கு தெரியுங்க நம்ம ஜோக்கெல்லாம் அடிக்கூடாதா சீரியஸாக பேசணுமா நான் கடவுள் கூட கொஞ்சம் சீரியஸாக பேசணுமா இல்லை இல்லை கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு இருந்தால் தானே வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆ அதனால் கொஞ்சம் ஜோக்கும் அடிப்பேன் எப்பவுமே சீரியஸாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரி இவரு ஜோக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாபா आज அம்ங்கோ ஸ்நானம் தோ கராவோ भोजन தோ கேலாவோ பாபா இன்னிகேனா குளிக்க வை இனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடு அப்படி இல்ல ब्रह्मा பாபா சொல்றாரு சி பாபாயிட்ட மே छोटा बच्चा हूं बहुत प्रकार से बाबा को याद करता हूं ब्रह्मा बाबा बोल रहा रे 나 சின்ன குழந்தைங்க 93 வயசு வரைக்கும் இருக்கார் ஆனால் என்ன சொல்கிறாரு நான் சின்ன குழந்த பாபா என்னை குளிக்க வை எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னா நான் பாபாவெல்லாம் நினச்சேன் இது கூட பாபாவை நினைக்கிறதுக்கு விதவிதமான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தும்பட்சங்கோ சம்ஜாத்தாகும் நீங்கள் கூட இப்படி நினைங்க இல்லைன்னா போர் அடிக்கும் உட்காந்துக்கிட்டே இவ்வளோ நேரம் தான் கடவுளை நினைக்கிறது அதனால் வேலை செய்யும்போது சாப்பிடும்போது குளிக்கும்போது கூட பாபா நினைவில் இருந்து அதெல்லாம் செய்யுங்க நானும் அப்படி தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தும்பட்சம் கோபி சம்ஜாத்தாகும் ஐசா ஐசா யாதுக்கரும் பிரம்மா பாபா சொல்கிறாரு நீங்கள் கூட என்ன மாதிரியே நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு பாப் பாபா ஆப்தோ போகுத்து மீட்டே ஹோ பிரமா பாபா சொல்கிறாரு ஷி பாபாவை பார்த்து ஷி பாபா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு ஸ்வீட்டர் ஸ்வீட்டஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இனிமையானவர் பாபா ஏக்குதம் ஹம்கோ விஸ்வகா மாலிக பண்ணாதே தேகோ ஒரேடியாக எங்களை வந்து உலகத்திற்கே எஜமானனா மாற்றுறீங்களே ஏ பாத்து அவருக்கு ஸ்கி புத்திமே ஹோன சக்கே இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் வேற யாரோட புத்தியிலுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாப்பு சப்கோ ரெஃப்ரெஷ் கருத்தே கருத்தேரத்தேங்க இப்போ ஷிவ்பாபா எல்லாரையுமே ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு சப்புர் ஷாரத்து தோ கருத்தே ஹ பரந்தூ சலன்பே ஐசா ஹோனா உலகமே முயற்சியாளர்கள் தான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நம்ம நடத்தை கூட அப்படி இருக்கணும் தானே ஆ நடத்தையும் கேரக்டர்ஸ் கூட அப்படி இருக்கணும் தானே தேவதையோ ஆக போகிறோம் அப்படின்னா தெய்வீக குணங்களோடு நடந்துக்கணும் தானே புலு ஹோ ஜே தோ ஜ லிக்னா சேகே சரி நம்மளை அறியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம் பரவாயில்ல உடனே ஒரு லெட்டர் எழுதிடுங்க பாபா ஹம்சேய பூல் ஹோஜாத்தி ஹே பாபா என் மூலமாக இந்த தவறு நடந்துச்சு என்னை மன்னிச்சிடு பாபா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுங்க கொய் கொய் லிக்டே பிஹே பாபா ஹம்சே பூல் மாஃப் கர்ணா ஒரு சிலர் எழுதுறாங்க எல்லாரும் எழுத மாட்டாங்க அப்படி இல்லைங்க நல்ல குழந்தைங்கள்தான் இருக்காங்களே பாபாவுக்கு அவங்க எழுதுறாங்க பாபா என் மூலமா இந்த தவறு நடந்து விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாங்க அமாரா பட்சா பன்கர் ஃபிரு பூல்கர்னேசே சௌகுணா விரத்தி ஹோ ஜாத்தி ஹே பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறமா தவறு செஞ்சா நூறு மடங்கு விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு மாயா சே ஹார்த்தே ஹ மாயாவோட தோல்வி அடையும் பொழுதுதான் அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆயிடுறாங்க அதனால பாபா என்ன சொல்கிறாரு பகுத்து ஆர்த்தேக நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க எப்படி பாக்ஸிங்க இது மிக பெரிய என்ன சொல்லலாம் பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்மாவுக்கும் மாயாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய குத்து சண்டை நடக்கின்றது ராம் அவர் ராவன் கீழ் லடை ப்ராக்டிக்கலாக இதை சொல்லணுன்னா ராமரும் ராவணனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ராமாயணத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது திகாத்தே பீக பந்தர் சேனாலி இந்த சண்டைக்காக தான் ராமருக்கு உதவி செஞ்சாங்க வானர படைகள் இது எல்லாமே குழந்தைகளுடைய விளையாட்டு ஆகும் ஜெய்சே சோட்டே பச்சே பேசு ஹோத்தேகா பாபா சொல்றாரு சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க முட்டால் மாதிரி தானே இருப்பாங்க ஒன்றுமே தெரியாதுல்ல பாபி க தேக ஏதோ இனோங்கி பைதா பாயி பைசைக்கு புத்திஹ் பாபா சொல்கிறாரு இவங்களோட புத்தியெல்லாம் ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாத புத்தி அப்படின்னு சொல்கிறாரு ஈஸ்வர்கா ஈஸ்வருக்கா ஹ ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஈஸ்வரனின் உருவமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரேக் ஈஸ்வர் பன் கிரியேட் பி கருத்தேக பாலனா கருத்தேகிர் வினாஷ் பி கருதே ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனாக இருந்து இப்போது விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னா விநாயகர் சிலை உருவாக்குறாங்க நவராத்திரி டைமில் துர்கை அம்மன் சிலையை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பூஜாலாம் பண்ணுறாங்க சரி அதுக்கப்புறம் அதை போய் கடல்லையோ குளத்துலேயோ போட்டு முழுக வச்சிடுறாங்க அப்போ வினாசத்தையும் பண்ணிடுறாங்க அப்போ ஈஸ்வர் கோயிகா வினாஷ் தொடைய கருத்தேக இப்போ சொல்லுங்கள் ஈஸ்வர் வந்து யாருக்காவது வினாஷ் பண்ணுவாரா பண்ணுவாரா எத்தோக்கித்தையும் அக்யானத்தாக இஸ்லேய காஜாத்தாக குடியோங்கா பூஜா கருத்தே ரத்தேக இதை வந்து அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் பாபா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது ஒரு பொம்மை விளையாட்டு அப்படின்னு சொல்கிறார் மனுஷங்கி புத்தி கே ஊஜாத்திங்க கிதனா கார் கர்ச்சா கருத்தேங்க பாப்பு உல்கனா தேத்தேங்க மனிதர்கள் புத்தி எப்படி அடிச்சு பாருங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாப்பா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்றார் ஹம் தும்கோ இத்னா படா பனாக்கர் கயா தும்னே கியா கியா உங்களை நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆக்கிட்டு போனேன் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு பாபா நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு தும்பி ஜான்தேகோ ஹம்சோ தேவ்தா தேசக்கர லகாத்தேஹ உங்களுக்கும் தெரியும் நம்ம தேவதையாக இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் சுற்றி வந்தோம் அபி தும் பிராமண பனேஹ இப்போ லாஸ்டில் வந்தாச்சு கடைசி பர்துலேயும் கடைசி டைமை பிராமணர்களாக மாறியிருக்கிறோம் ஃபீர் ஹம்சோ தேவ்தா பனேங்கே இன்றைய பிராமணர்கள் நாளையே தேவதையாக அவசியம் ஆவார்கள் ஏதோ புத்தியுமே என்ன இது எல்லாமே புத்தியில் இருக்குது தானே நம்ம தான் வருங்கால தேவதைகள் அதாவது புத்தியில் இருக்கான் யான் பை தேத்தோ புத்தியுமே என் நாலேஜ் ரனிச்சாகியே இப்போ பாபா வீட்டில் உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னா இப்போனாச்சும் அந்த நாலேஜ் வந்து ஞாபகத்தில் இருக்க வேண்டும் பாபு பி நாலேஜ் ஃபுல் ஹேனா ரத்தே பி சாந்தி தாமே ஃபிர்பி உன்கோ நாலேஜ் ஃபுல் காஜாத்தான் இப்போ ஷி பாபா வந்து நாலேஜில் ஃபுல்லாக இருக்கிறாரு அவர் எங்கே இருக்கிறாரு வசிக்கும் இடம் எதுனா சாந்தி தாம் தான் இருந்தாலும் அவரை நாலேஜ் ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் துமாரி பி ஆத்மாவே சாரி நாலேஜ் ஹைனா பாபா சொல்கிறாரு உங்களுடைய ஆத்மாவில் கூட முழு ஞானம் காத்தே ஹ இஸ் கியானு சேத்தோ அம்மாரி ஆங்கு குழுகைஹேன் சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த கண் திறந்துருச்சு இந்த ஞானத்தை கேட்டதுனால அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பாபு தும்கோ கியானுக்கே சக்ஷு தே தேக சில பேர் கேட்குறாங்க பாபா உங்களுக்கு ஞானம்ன்ற கண்ணாடி கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆத்மாக்கோ சிருஷ்டிக்கே ஆதி மத்திய அந்தக்கா பத்தா படுகையாக ஏன்னா நம்மளுக்கு வந்து சிருஷ்டினுடைய முதலீடை கடை ரகசியம்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா சக்கர பிர்த்தாரத்தாக ரத்தாக இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் பிராமண்காகி சுதர்ஷன் சக்கர மில் இந்த பிராமணர்களுக்கு தான் இந்த சுதர்ஷன சக்கரம் என்பது கிடைக்கின்றது தேவ்தாவ்கோ படானே வாலா கோயி ஹோத்தானேஹி தேவதைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடியவர் வேறு யாருமே இல்லை அது தேவ்கா தேவ் மகாதேவே வந்து பாடம் எடுக்கிறாரு மனிதர்களால் தேவதைகளை ஆக்க முடியாது முதல்ல மனிதர்கள் மனிதாபிமானம் உள்ள மனிதனை உருவாக்குறதே கஷ்டம் எங்கெந்த தேவதைகளை உருவாக்குவாங்க உன்கோ கி தர்காரு நெகி ஒன்ஸ் தேவதை ஆயிட்டாங்கன்னா எப்படி தேவதையாக இருப்பது அப்படின்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது படுனாத்தோ है जो फिर தும் தேவ்தா बनते हो நீங்கள் தான் இப்போ படிக்கணும் இங்கே படிக்கிற படிப்பில் தேவதை ஆவீங்க அங்கே போய் படிக்க போகிறது கிடையாது அப்போ பாப் பைட்டு ஏன் நெய் நெய் பார்த்தேன் சம்ஷா தேஹ இங்கே பாடமும் எடுத்து டெஸ்ட் பேப்பரும் கொடுத்து ஃபில்டர் பண்ணி தான் சத்தியத்துக்கு அனுப்ப போகிறாரு சத்தியத்தில் வந்து சொல்லித்தரேன் நீங்கள் எல்லோரும் அப்படியே சத்தியகத்துக்கு வந்துடுங்க எட்நூறு கோடியும் நான் அங்கே வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்லாம் சா ஷிவ்பாபா சொல்ல மாட்டார் இங்கே வந்து பாபா பாடம் எடுக்கிறாரு இதை படித்து யார் தாரணை பண்ணி மார்க் வாங்குகிறாங்களோ அவங்கள தான் சத்திகத்துக்கு அனுப்ப போகிறாரு அப்போ பாப் பைட்டு என் நெய் நெய் பார்த்தேன் சம்ஜாத்தேங்க இப்போ ஷிவ் பாபா உட்காந்து புது புது விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறார என் நெய் படாயி படுக்க தும் ஊஞ்சி பந்தேகோ இந்த புது பாடத்தை படித்து நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள் first ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஸோ first இப்போ யாரும் வந்து ஃபஸ்ட்டில் வராங்களோ சில பேர் அவங்க லாஸ்ட்டில் போயிடுறாங்க லாஸ்ட்டில் வர்றவங்க ஃபர்ஸ்ட்டில் வந்துடுறாங்க ஏ படையினால் இது ஒரு விதமான படிப்பு தான் அபி தும் சமிச்சு தே ஹோ பாபா ஹர் கல்ப அக்கர் பதீத்து சே பாவன் பனா தேக இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ஸ்ரீபாபா ஒவ்வொரு கல்பத்துலேயும் வராரு பதீத்தமானவர்களை பாவனமாக மாற்றுகின்றார் பிரிய நாலேஜு கலாசு ஹூஜி அதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்து முடிந்துவிடும் அச்சா मीठे मीठे सिकी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते धारणा के लिए मुख्य सार बहुत फर्स्ट पॉइंट बहुत बहुत आज्ञाकारी मीटा होकर रहना है மிக மிக அதிகமான ஆக்ாரி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இனிமையானவர்களாக நடக்க வேண்டும் தேக அகங்காரமே நெய்யானாக தேக அகங்காரத்தில் வரக்கூடாது பாப்கா பட்சா பன்கோய் பி பூல் நெய் கர்ணீஹ பாபா பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது பாக்ஸிங் மே பகுத்து பகுத்து கபர்தார்னாக மாயாவுடைய பாக்ஸிங்கில் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட்டு அப்பனே வச்சனோமே தாக்கத்து கேலியே இப்போ நம்மளுடைய வாக்கியம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கல இந்த வார்த்தைகளில் சக்தியை நிரப்பிக்கொள்வதற்காக ஆத்தம் அபிமானி ரனேகா அபியாஸ்கர்னாக ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஸ்மிருதி ரஹே பாப்கா சிக்கலாயா ஹுவா அமு ரஹேக அந்த நினைவில் இருக்க வேண்டும் பாபா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தோ உஸ்மை ஜௌஹர் பரேகா பாபா சொன்னதை நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இது ஒவ்வொரு சென்டென்ஸும் இறைவனோட மகா வாக்கியம்னு புரிஞ்சிக்கிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளில் சக்தி அதிகமாக இருக்கும் அதாவது வாலில் ஷார்ப் இருக்கும் ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்கும் பொழுது மற்றவங்களோட மனசை தைக்கும் அவங்க ஞானம் தங்கும் மறக்க மாட்டாங்க பரதான் அவினாஷி நஷேமே ரகுணி மஜே அவரு மௌஜிகா அனுபவ கர்னே வாலே பிராமன் அழிவற்ற குஷியில் நிலைத்திருந்து ஆன்மீக குஷி மற்றும் அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிராமணு சோ ஃபரிஷ்டாபவ ஆப்பு ஃபரிஷ்தே ஆத்மாவும் இப்போ பிராமணர்களாகிய நீங்கள் பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா ஆக போகிறீங்க ஆப்போ பிராமன்ஸோ ஃபரிஷ்தே தேவதும் சேபி உஞ்சே ஹோ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் தேவதாயி ஜீவனுமே பாப்கா கியான் எமர்ஜி நெய் ஹோகா நீங்கள் ஒன்சு தேவதை ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பாபா கொடுத்த இந்த ஞானம் எர்ஜி ஆகாது சத்தியுகத்தில் பரமாத்தம் மிலனுக்கா அனுபவம் பி ஹோகா இப்போ பரமாத்மாவை சந்திக்கின்றோம் இந்த பரமாத்மாவுடைய சந்திப்பும் நடக்காது இஸ்லியே அபி சதா ஏ நஷா ரஹே கி ஹம் தேவ்தாவும் சேபி ஊஞ்சு பிராமன்ஸோ பரிசுத்தாங்க எனவே தற்பொழுது உங்களுக்கு இந்த நஷா இருக்க வேண்டும் நாங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணன் நிலையிலிருந்து பரிஷ்தா ஆகக்கூடியவர்கள் ஏ அவினாஷி ஹி ருஹானி மஜே அவரு மௌஜிகா அனுபவ கரானே வாலாக இந்த அழிவற்ற தான் இந்த ஆன்மீக குஷி மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியில அது ஒரு கேளிக்கையாக இருப்பதை அனுபவம் செய்ய வைப்பது ஆகும் அகர் நஷா சதா நெய் ரஹேகா தோ கபி மஜேமே ரஹேங்கே கபி மூச்சேங்கே இப்போ இந்த ஆன்மீக நஷா உங்களுக்கு சதா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சில நேரங்களில் குஷியோடு இருப்பாங்க சில நேரங்களில் குழப்பத்தோடு இருப்பாங்க அதனால தான் சதா இந்த ஆன்மீக நஷா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்லோகன் சொல்கிறாரு அப்படி சேவா கோபி பாப்கே ஆகே அர்ப்பித்து கருதோ தபு கஹங்கே சமர்ப்பித் ஆத்மா இப்போ நாம் ஏதாவது சேவா பண்ணுறோம் அல்ல அந்த சேவையினுடைய புண்ணிய கணக்கு கர்மத்தின் விளைவு சிவார்ப்பணம் பண்ணிடுங்க பாபா இது எல்லாம் நீ தான் செஞ்ச செய்பவரும் நீ தான் செய்ய வைப்பவரும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம செஞ்ச சேவையை பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள் அப்பொழுது சொல்லலாம் சமர்ப்பித்த ஆத்மா என்று அப்போ தான் சமர்ப்பணமான ஆத்மான்னு சொல்ல முடியும் சமர்ப்பணம் அப்படின்னா நம்ம செய்கிற சேவையினுடைய பலனை இறைவனிடம் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களை தான் சமர்ப்பன் ஆத்மானு சொல்ல முடியும் இப்போ அவ்வக்த இஷாரா சேவாக்கி சஃலத்தாக்கா ஆதார் தியாக அவரு தபஸ்யாக சேவையில் வெற்றி பெறுவதற்கான ஆதாரம் தியாகம் மற்றும் தபஸ்யா ஆகும் ஏக்கு பாப்பு தூசரா ந கோயி ஏஹ அரு சமைக்கு தப்பஸ்யா அவர் அதாவது எனக்கு ஒரு ஷிபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை ஒரு ஷீ பாபாவை தவிர யாருமே இல்லை ஏக்கு பாப்பு தூசரானா கோயி ஏஹ அரு சமைக்கு தப்பஸ்யா அது எப்போவுமே இருக்கணும் எனக்கு ஒரு ஷிபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை பாப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உலகமே நீங்கள் தான் இது ஒவ்வொரு செகண்டும் நம்ம மனசில் இப்படி ஒரு தாட் வந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் தப்பஸ்யா அவர் ஜெய் சமை சமய சமஸ்யே ஜெய் சி வியக்தி வைசை கோ மோல்டுகர் ஸ்வ கல்யாண் அவரு அவரோங்கா கல்யாண் கர்ணே கேலியே சதா ஈஸி அடுத்த விஷயம் என்னென்னா எப்படி சமயமோ எப்படி பிரச்சனைகளோ எப்படிப்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகள் மாறலாம் பிரச்சனைகள் மாறலாம் சமயம் மாறலாம் அது எப்படி வேணால் மாறட்டும் ஆனால் ஸ்வயம் தன்னை மோல்டு செய்து கொண்டு சுய கல்யாண் சுய நன்மை மற்றும் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும்னா சதா ஈஸி சதா ஈஸியாக எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்தையும் பரிஸ்தி அவர் சமய அனுசார் பிரச்சனைகள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் அப்படி சிரேஷ்ட ஸ்திதி பண்ணாலேனா தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்கி கொள்ளுங்கள் அறுத்தார்த்து அப்பனே கோ மோல்டு கருளேனா அதனுடைய அர்த்தம் தன்னைத்தானே மோல்டு பண்ணிக்கோங்க இஸ்கோ ககா ஜாத்தாஹ தியாகு இதற்கு பெயர்தான் தியாகம் என்று சொல்லப்படும் இசி தியாகு தபஸ்யாசே சஃலத்தா மில் தீங்க இப்படிப்பட்ட தியாகம் மற்றும் தபஸ்யா செய்யக்கூடிய காரணத்தினால தான் வெற்றி கிடைக்கின்றது தியாகம் தபியாவோட ஆதாரத்தில் தான் வெற்றி கிடைக்கின்றது நல்லது ஓம் சாந்தி thank